हेलो गाइस எப்படி இருக்கீங்க பாரதியார் அண்ட் பெரியார் யூனிவர்சிட்டிஸ் எக்ஸாமினேஷன் 2020 ஆன்லைனில் எக்ஸாம்ஸ் நடக்க போகுது. யாருக்கு அப்படின்னா ஃபைனல் செமஸ்டர் எக்ஸாம்ஸ் ஃபார் ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் வில் பி கண்டக்டட் இன் ஆன்லைன். அதனுடைய டீட்டெயில்ஸ் இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி ஐ எம் ராஜசேகர் ஃப்ரம் ராஜசேகர் பாலா EDU யூடியூப் சேனல். நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட ஒரு பெல் ஐக்கான் வரும், அதையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆல் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் கொடுங்க, ஓகேவா? ஒரு லைக் கொடுத்துருங்க. என்ன டீட்டெயில்ஸ்னு பார்க்கலாம் வாங்க. ஸோ கல்லூரி இறுதியாண்டு செமஸ்டர் தேர்வுகள் ஆன்லைனில் நடக்கும். பாரதியார் பெரியார் பல்கலைக்கழகங்கள் அறிவிப்பு. ஃபுல் டீட்டெயில்ஸ் இதை நம்ம பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னா தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் இயர் செகண்ட் இயருக்கெல்லாம் செமஸ்டர் எக்ஸாம்ஸ் எல்லாமே கேன்சல் பண்ணிட்டாங்க. அட் த சேம் டைம் அரியர் பேப்பர்ஸ் எல்லாமே கேன்சல் அப்படின்னு சொல்லிட்டு அறிவு கொடுத்துட்டாங்க. ஸோ ஆல் பாஸ்ன்னு டிக்ளேர் பண்ண போகிறாங்க. அது சம்மந்தப்பட்ட ரிசல்ட் எல்லாம் கூடிய விரைவில் வரும்னு எதிர்பார்க்குறோம். ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே எதிர்பார்த்துட்ருக்காங்க. ஸோ இந்த நிலையில் வந்து பார்த்திங்கன்னா காலேஜ் வந்து ஃபைனல் செமஸ்டர் எக்ஸாமினேஷன் வந்து இருக்குமா இல்லை அவங்களுக்கு கேன்சல் ஆகுமா அப்படிங்கிற மாதிரி கன்ஃபியூஸ் இருந்துகிட்டே இருந்தது. மாணவர்கள் மத்தியிலையும் எல்லாரும் பெற்றோர்கள் மத்தியிலையும் இருந்துகிட்டு இருந்தது. ஆனால் அது சம்மந்தப்பட்ட கேஸ் வந்து சுப்ரீம் கோர்ட்டில் நடந்து தீர்ப்பு என்ன வந்திருக்கு அப்படின்னா ஃபைனல் செமஸ்டர் எக்ஸாமினேஷன்ஸ் கண்டிப்பாக நடத்தணும்னு வந்திருக்கு. அதே நேரத்தில் வந்து MHRD ஆகட்டும், UGC ஆகட்டும், AICTE ஆகட்டும், எல்லாமே உயர்மட்ட அமைப்புகள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக காலேஜ் ஃபைனல் செமஸ்டர் ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து கண்டிப்பாக எக்ஸாம்ஸ் நடத்தணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் UGC கைட்லைன்ஸ் படி ஆன்லைனில் நடத்தலாம் அல்லது ஆஃப்லைனில் நடத்தினாங்கிறது, அல்லது பிளெண்டட் மோடில் ரெண்டும் கலந்து கூட நடத்தலாம்னு சொல்லி ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த நிலையில் பாரதியார் பல்கலைக்கழகமும் பெரியார் பல்கலைக்கழகமும் ஆன்லைனில் எக்ஸாம்ஸ் நடத்த போகிறோம், அதாவது ஃபைனல் செமஸ்டர் எக்ஸாம்ஸ் வந்து ஆன்லைனில் எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்கும் நடத்த போகிறோன்னு சொல்லியிருக்காங்க. இது ஒரு முக்கியமான அறிவிப்பு. ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸ், ஃபைனல் செமஸ்டர் எக்ஸாம் எழுதக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே இதை ஷேர் பண்ணுங்கள், ஓகேவா? ஸோ அவங்க வந்து அதை மிஸ் பண்ணிடாதீங்க. ஸோ ஏற்கனவே நான் ஒரு வீடியோ கொடுத்துருக்கேன். ஏன்னா டைம் டேபிள் வந்து பாரதியார் யூனிவர்சிட்டியில் வந்து பார்த்திங்கன்னா டைம் டேபிள்ஸ் எல்லாம் வந்து கொடுத்தாச்சுன்னு சொல்லியிருக்காங்க. அது சம்மந்தப்பட்டது நான் ஒரு வீடியோ கொடுத்துருக்கேன், ஓகேவா? ஸோ அதனால் அதையும் நீங்கள் ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இன்னொரு தான் நான் சொல்கிறேன், பாரதியார் யூனிவர்சிட்டியில் வந்து செப்டம்பர் 21 செப்டம்பர் 28 வரைக்கும் எக்ஸாம்ஸ் நடக்கிறதா டைம் டேபிள் வந்திருக்கு. ஃபைனல் செமஸ்டர் எக்ஸாம்ஸுக்கு வந்து ரெகுலர் பேப்பர்ஸுக்கு மட்டும். அதேமாதிரி பெரியார் யூனிவர்சிட்டிலையும் வந்து செப்டம்பர் 21 செப்டம்பர் 26 வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைனில் எக்ஸாம்ஸ் நடக்கும்னு ஒரு டைம் டேபிள் கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா UGPG எல்லாத்துக்குமே, ரெண்டு யூனிவர்சிட்டிலையுமே எல்லா UGPG கோர்சஸ் எல்லாத்துக்குமே எக்ஸாம்ஸ் நடக்கிறதா டைம் டேபிள் கொடுத்துருக்காங்க. முதல்ல ஆஃப்லைனில் நடத்தணும்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ வந்து பல்கலைக்கழகம் இந்த ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா இது ஆன்லைனில் எக்ஸாம்ஸ் நடக்கும்னு சொல்லியிருக்காங்க. இது சம்மந்தப்பட்ட கைட்லைன்ஸ் அந்த வழிமுறைகள் வந்து ரெண்டு யூனிவர்சிட்டிஸுமே வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அது சம்மந்தப்பட்ட கைட்லைன்ஸ் வந்து நான் இன்னொரு வீடியோவில் நான் கொடுக்குறேன் டீட்டெயிலாக. ஸோ அதனால் இது அப்டேட் நியூஸ் வந்து ஃபைனல் செமஸ்டர் எக்ஸாம் எழுதக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே பார்த்துட்டே வாங்க. அதுதான் இம்பார்ட்டன்ட், ஏன்னா அதை மிஸ் பண்ணிடாதீங்க. ஃபைனல் செமஸ்டர் எக்ஸாம் ஆன்லைனில் நடக்கும். அது சம்மந்தப்பட்ட கைட்லைன்ஸ் வந்து யூனிவர்சிட்டிஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை வந்து பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி எக்ஸாம்ஸ் படித்து நீங்கள் பாஸ் பண்ணணும். ஃபைனல் செமஸ்டர் இருக்கீங்க, கொஞ்சம் சீரியஸாக எக்ஸாம்ஸ் எழுதணும், ஓகேவா? அதனால் இன்னொரு வீடியோவில் நான் டீட்டெயிலாக அதனுடைய கைட்லைன்ஸ் ஆன்லைனில் வந்து நீங்கள் அப்பியர் ஆகணும், எக்ஸாம் எப்படி எழுதணும் அப்படிங்கிற கைட்லைன்ஸை வந்து யூனிவர்சிட்டி கொடுத்துருக்காங்க. அதை இன்னொரு வீடியோவில் டீட்டெயிலாக கொடுக்குறேன், ஓகேவா? அப்போ பார்த்துக்கலாம். Thank you very much. Jai Hind.